மரவள்ளிக்கிழங்கு விலை உயர்வு, விவசாயிகள் மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டத்தில் அறுவடை செய்த மரவள்ளி கிழங்கின் விலை டன் ஒன்றுக்கு ₹10,000 வரை விற்பனை ஆவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் மரவள்ளி பயிர் செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பரமத்திவேலூர் வட்டத்தில் எஸ் வாழ்வந்தி, பெரிய கரசபாளையம், செங்கப்பள்ளி, பரமத்தி, பத்தனூர், கூடச்சேரி, கபலர்மலை, சின்னமருதூர், சோழசிராமணி, பெருங்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மரவள்ளி கிழங்குகளை சாகுபடி செய்து வருகின்றனர். இப்பகுதிகளில் விளையும் மரவள்ளி கிழங்குகளை வியாபாரிகள் வாங்கிச் சென்று புதன்சந்தை, புதுச்சத்திரம், மின்னாம்பள்ளி, மலவேப்பங்கோட்டை, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கிழங்கு ஆலைகளுக்கு அனுப்பி வருகின்றனர். கிழங்கு ஆலை மரவள்ளி கிழங்கில் இருந்து ஜவ்வரிசி, கிழங்கு மாவு தயார் செய்யப்படுகிறது. மேலும் சிப்ஸ் தயார் செய்யும் வியாபாரிகள் அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர். மரவள்ளி கிழங்குகளை வாங்கும் ஆலை உரிமையாளர்கள் அவற்றில் உள்ள மாவுச்சத்து மற்றும் புள்ளிகள் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்கின்றனர். கடந்த வாரம் மரவள்ளி கிழங்கு டன் ஒன்றுக்கு ₹3,000 வரை விலை உயர்ந்து டன் ₹9,500 வரை விற்பனையானது. தற்போது டன்னுக்கு மேலும் ₹500 வரை விலை உயர்ந்து ₹10,000 வரை விற்பனையாகி வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிப்ஸ் தயார் செய்வதற்காக வாங்கிச் செல்லும் மரவள்ளி கிழங்கு டன் ஒன்றுக்கு ₹10,500 வரை விற்பனை ஆவதாகவும், இதனால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.